வெல்கம் டு மிஸ்டர் யுவா தமிழ் சேனல். என்னடா புது சேனல் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் ஓல்டு சேனல் ஒரு காப்பரேட் இஷ்யூவால் டிலீட் ஆகிடுச்சு. ஸோ டீஆக்டிவேட் பண்ண முடியலனால அதனால தான் புது சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். பழைய சேனல் மாதிரி இந்த சேனல் சப்போர்ட் பண்ணி நம்புறேன் நான். அந்த சேனல் போனதுக்கான ரீசன் என்ன, என்ன விஷயன்றதுனா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாமனிதன் படத்தோடைய மூவி ரிவ்யூ தான் பண்ணப்படுறதில்ல. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். மாமனிதன் மூவியோட ஒன்லைன் ஸ்டூடியோ பார்த்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட ஒரு கான்வெர்சேஷன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு கதையாக சொல்கிறதுக்கு. அதே மாதிரி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஒரு கதை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதையாக தான் வந்து படமாக எடுத்து வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு விஷயத்தை நீங்கள் உள்ளே போய் படத்தை பார்த்தீங்கன்னா, அந்த கதைக்குள்ளே நீங்கள் வாழ்ந்துட்டு வெளியே வந்த மாதிரி இருக்கும். அந்த படம்லாம் இருக்குது. அப்புறம் அந்த கதையோட மையக்கருத்து பார்த்தீங்கன்னா, மாமனிதனுடைய டெஃபினிஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். இந்த படத்தில் ரொம்ப ரியாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. தப்பெல்லாம் பண்ணி தப்புகளை திருத்தி திருத்தி அப்புறமா தான் மாமனிதனாக ஒருத்தவங்க ஆக முடியும். எடுத்தவனே சின்ன வயசு வந்து மாமனிதனால ஒருத்தன் வாழவே மாட்டான்றதை எக்ஸாம்பிள் வேறு சொல்லியிருப்பாங்க. தப்புகள் செய்யப்பட்டு அதை திருத்திக்கிட்டு அனுபவத்தால் மாமனிதனாக மாறுறதா வந்து இந்த படத்தோட ஹீரோவோட கேரக்டராக இருக்கும். ஸோ படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம். படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, எஸ் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி சார் தான் ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனாலும் அவருக்கு வந்து பாடி ஷேமிங் நடந்திருக்கு சொல்லியிருக்காரு. இந்த பண்ண சொல்லியிருக்காங்க, நான் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்ட்டு. இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்காவாக இருக்கார். அவர் பாடி கரெக்டாக ஃபிட்டாக இருக்குது. ரொம்ப பொருத்தமாக ஃபஸ்ட் ஹாஃப் டு செகண்ட் ஹாஃப் வரைக்கும் ஆப்டாக இருக்காரு. இல்லை மக்கள் செல்வன் வந்து நேச்சுரல் ஆக்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரெசிவ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் சூப்பராக இருக்கான்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த படத்தோட பலன் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினி எப்பவுமே ஹீரோயினி வந்து 10 கிலோ மேக்கப் எடுத்து மூஞ்சி அப்பிக்கிட்டு வேறு லெவல் பண்ணுவாங்க. அப்படியே கிளாமர் ஷாட் ஒன்று, ஒரு சாங் ஷூட்டுக்கு வந்து வெளியூர் போட்டு பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப செட்டில்டாக ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் கதைக்குள்ளேயே பொருந்தி கதைக்காக தன்னை மாற்றிக்கிட்டு கதைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் வெயிட்டை போட்டு காமிச்சிருக்காங்க. ஹீரோயினி ரொம்ப அழகாக இருக்குது. ப்ரேமைஸ் பார்க்குறப்போ நம்ம ஃப்ரெண்டு கேரக்டர் பாயா ஒருத்தர் வருவார். அவர் ரொம்ப ரொம்ப டெடிக்கேஷனாக பண்ணியிருக்காரு. நம்ம தளபதி விஜய் சொல்லுவார் பார்த்தீங்களா, ஏண்டா தமிழ்நாட்டில் வந்து பாடுறா, ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு இல்லாத இந்து நீ கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதுக்கேற்ற மாதிரியே வந்து இந்த படத்தில் அந்த ஃப்ரெண்டோட கேரக்டர் வந்து ரொம்ப பொருத்தமாகவும் ரொம்ப லைவ்லியாகவும் இருக்குது. ஸோ அதை கனெக்ட் பார்க்குறப்போ என்னோட ஃப்ரெண்டு எனக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் ஃபேஸாக ஞாபகம் வந்தாங்க. ரொம்ப ரியாலிட்டிக்காக இருந்தது. ஸோ கதையில் வந்து மூணு பேரோட கேரக்டர்ஷிப் பொருத்தமாக இருந்தது. அவங்க ரெண்டு பொண்ணும் சரி, அந்த அந்த பாயோட ஒய்ஃபும் சரி, நிறைய கேரக்டர்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே கதைக்கு பொருத்தமாகவும் ஸ்க்ரீன் பிளேக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு இருந்தாங்க. கதையும் ஒரு பிளாட்டுக்கு ஏற்ற மாதிரி அழகாக மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ படத்தை வந்து ரொம்ப ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிராமட்டிக்கல் ஸ்டோரி. கிராமட்டிக்கல் ஸ்டோரினா இயல்பாக நடக்கக்கூடிய கதையை இயல்பாக காமிப்பாங்க, தவிர மசாலா ஆட் பண்ணாமல் காமிச்சிருக்காங்க. அதனால் படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அது நார்மல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு கொஞ்சம் ஓகே தான். படத்தோட லொக்கேஷன் அண்ட் விசுவலேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது ஆங்கிள் வைஸ் பார்க்குறதுக்கு. அப்புறம் யுவன் சங்கர் ராஜோட மியூசிக், அப்புறம் இளையராஜா மியூசிக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். கிராமத்து கதை அம்சத்துக்கு வந்து சூப்பராக போடுவார். இந்த படத்துலையும் மியூசிக் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம். படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதான் இந்த ஸ்லோ ஒன் போது பார்த்தீங்களா, அதான் படத்தோட மைனஸும் சொல்லப்படுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஃப்ளோவில் வந்து யாரும் வந்து இந்த மாதிரி பார்க்கறது கிடையாது. அதனால் மைனஸ் சொல்லலாம். அது வந்து ஒவ்வொருத்தரோட பார்வைக்கு ஏற்ற மாதிரி மைனஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு அது ஓகே தான். நிறைய மலையாள படங்கள்லாம் வந்து ஸ்லோ டவுனாக தான் போவோம். கதையிலலாம் நிறைய சர்ப்ரைஸ் பார்த்து வச்சுருப்பாங்க பூஸ்டப் பண்ணுறதுக்கு. அது மட்டும் படத்தில் கிடையாது. இந்தன்னா சூப்பராக இருந்திருக்கும் நம்புறேன் நான். ரொம்ப ஸ்டோரி வைஸாக போனாலும் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக கொடுப்போம் நம்பர் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் ரொம்ப ஸ்டோரன் பண்ண மாதிரி இருந்தது படத்தில் எனக்கு. அதை மட்டும் டேரக்டர் வந்து ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் ரைட்டிங் பண்ணியிருந்தாருன்னா அதுவும் சூப்பராக இருந்திருக்கும். ஸ்டோரன் பண்ண மாதிரி இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் ஹாஃபில் வில்லை வந்து துரோகம் பண்ணிட்டு போயிருப்பான். அந்த வில்லன்றது வந்து சம் சின்ன விஷயத்தால் அந்த விஷயத்தோட இம்பாக்ட் செகண்ட் ஹாஃபில் வச்சிருக்கலாம். ஏன் இப்படி ஆனான்றது, அவனை வந்து இது மாதிரி நோய்வாய்ப்பட்டு அவன் செத்துடான்றது காமிச்சிருப்பாங்க. ஆனால் தப்பு பண்ணவனுக்கு வந்து எப்படிப்பட்ட நோய்வாய்ப்பட்டது, ஏன் இப்படி ஆனான்றதுக்கான ஒரு ஸ்டோரி வச்சிருக்கலாம். அது இன்னும் கதையோட செகண்ட் ஹாஃப் வந்து விறுவிறுப்பாக இருக்கும் நம்புறேன் நான். அது வைக்கவே இல்லை. சிம்பிளாக வந்து அவன் நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு, ஒரு தப்பு பண்ணாமல் கன்ஃபார்ம் சாமியால் தண்டிக்கப்படுவான்ற மாதிரி அவர் இறந்துட்டா காமிச்சிருப்பாங்க. இது தவிர படத்தில் மிகப்பெரிய ட்ராபாக் சொல்கிறவங்களும் எதுவுமே இல்லை. ஸ்டோரியோட ஸ்லோ டவுனும் இந்த வில்லனோட கேரக்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறது மட்டும்தான் நான் வந்து படத்தோட சின்ன ட்ராபேக்னு சொல்லுவேன். மிச்சப்படி படத்தை கன்ஃபார்மாக ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். தேட்டரில் போயிட்டு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக நல்ல கருத்துக்களை வாங்கி கொண்டு வரக்கூடிய மூவியாக தான் இருக்கு. எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ படத்தை நீங்கள் கன்ஃபார்ம் வாட்ச் பண்ணுங்கள். அதுக்கு 100க்கு 60-70 கொடுப்பேன் நான். நல்ல குட் மூவி டு வாட்ச். 18+ எதுவுமே இல்லாமல் நல்லா இருக்குது ஃபேமிலி பார்க்குறதுக்கு. இல்லை இந்த படத்தோட நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கோங்க, கெட்ட விஷயத்தை படத்தோட விட்டு வந்துருங்க. ஓகேங்களா? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், இன்னும் ரொம்ப பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இந்த சேனலுடைய கிரியேட் பண்ணதே உங்களுமே கிரியேட் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம். பை, டேக் கேர், சீயர்ஸ்.